ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு கேட்டகரி, கிளர்க்கு கேட்டகரி, எம்டிஎஸ்ஸு, ஸ்டெனோ, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா 9 விதமான டைப்பில் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா, நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணது, நீங்கள் 12th, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங்குமே வந்து இருக்குது. எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் வரையும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு ஒரு லெவல் வரையும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ 19,900, 25,500, 35,400 இந்த மாதிரி வந்து லெவல் வரைய தான் சேலரி வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இது கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து வந்திருக்கு உங்களுக்கு. இதில் வந்து பாருங்கள் குரூப் சி ரெக்யூர்மெண்ட்டை தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ 19th January நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் ஸ்டேஜ் 1 வந்து எப்போ நடக்கும்னா February 2023 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கேட்டகரியிலே வந்து ஃபீல்டு இல்லைனா வந்து லேப் ரிசர்ச் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் கேட்டகரியிலே வந்து மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வன காப்பாளர் கேட்டகரியில் போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெனோ கேட்டகரி, ஸ்டோர் கீப்பர் கேட்டகரி, டிரைவர் கேட்டகரி, அதுக்கப்புறம் மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப்னு வந்து எம்டிஎஸ் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க. டோட்டலாக வந்து 72 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே வந்து கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் லெவல் 1 படி உங்களுக்கான சேலரி இருக்கும், லெவல் 2 படி இருக்கும், லெவல் 3 படி. அதாவது பார்த்தீங்கன்னா 18,000 வந்து பார்த்தோன்னா லெவல் 1 சொல்லுவோம். அதே வந்து 19,900 வந்து பார்த்தோன்னா லெவல் 2 சொல்லுவோம். ஸோ ஸ்டோர் கீப்பருக்கு வந்து பாருங்கள் லெவல் 3 தராங்கன்னா 25,500 உங்களுக்கான லெவல் 3, இந்த மாதிரி 35,400 வந்து லெவல் 4, இந்த மாதிரி வந்து சேலரி வந்து ஒரு ஒரு லெவல் வரையும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ டிசரபிளாக உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ்என்சியை நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இது இருந்தால் போதும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிசரபிள்னு கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுனா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18-27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ டிரைவர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கும் வந்து 18-27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டோர் கீப்பர் கேட்டகரினா 12th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸ்டெனோ கேட்டகரியாக இருந்தால் பாருங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து கேட்பாங்க. அது வந்து பாருங்கள் மென்னாக இருந்தால் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வாக் பண்ணணும், ஸோ ஹைட் எவ்வளோ இருக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் உமனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரி. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ டைப்பிங் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 35 words per minute வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் சயின்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 21-30 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் 10th முடித்தவங்க, ஸோ 12th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, ஸோ டிகிரி முடித்தவங்க வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங் வந்து எல்லாத்துக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செலெக்ஷன் மெத்தட் வந்து பாருங்கள் ஸ்டேஜ் 1 நான் சொல்லியிருந்தேன் பார்த்தல கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டு. அது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுவுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மூணாவதாக ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். அந்த ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டாக ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதே நீங்கள் ஸ்டெனோகிராஃபர்னால் அதுக்கு வந்து பாருங்கள் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ டிரைவர்னால் வந்து டிரைவிங்க்கான டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்டிங் இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இல்லைன்னா ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தோன்னா இங்கே கீழேயே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான வெப்சைட் லிங்க்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா,
அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் பாருங்கள். நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அந்த ஏஜ் லிமிட்லேருந்து. ஓபிசியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10, 13, 15 உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் லிமிட்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் FRI.ICFRI.GOV.in. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் 700 வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். அதே நீங்கள் மீதி இருக்கிற கம்யூனிட்டி ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து 1500 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் வந்து 19th ஜான்வரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.